மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன். ஆராதனையில் ஆசீர்வாதங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது எந்த நிலையில் இருந்தாலும், மீண்டும் சொல்றேன், எந்த நிலையில் இருந்தாலும், இந்த நிலையிலிருந்து அவர் என்னை மீட்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மாற்றுவார் என்று எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அவரை இருக பிடிக்கிறாரோ அவர் வாழ்வார். அதுதான் இந்த ஆராதனையுடைய மையம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க மனமாற தயாராக இருக்கிற பொழுது அப்பாவுக்குள்ள நான் வரணும், ஆண்டவருக்குள்ள நான் வரணும், கிருபைக்குள்ள நான் வரணும், வல்லமைக்குள்ள நான் வரணும் என்று நீங்கள் தயாராக இருக்கிற பொழுது அவரிடம் வருகிற பொழுது ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அதுதான் பிறகுகளே இன்றைக்கு வார்த்தை தருகிறேன். எசையா 31:19 வார்த்தை, ஆண்டவர் உன்மேல் திண்ணமாய் அருள் கூறுவார், நீ கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உனக்கு மறுமொழி அளிப்பார். எசையா 31:19, ஆண்டவர் உன் குரலுக்கு செவிசாய்ப்பாராம். அவர் இவர் குரலுக்கு தான் செவிசாய்ப்ப, நல்லவர் குரலுக்கு தான் செவிசாய்ப்ப, இவர் தீயவர், இவர் குரலுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று அவர் ஒரு பொழுதும் சொல்லல. என்ன கூப்பிடுறீங்களா, நான் வரேன் என்று சொல்கிறார். நீங்க ஆண்டவரை அழைங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மாறணுமா, நிலை மாறணுமா, இந்த பாரம் உங்களிடத்து போகணுமா, இந்த கவலைகள் உன்னிடம் இருந்து போக வேண்டுமா, நீங்க அவரை கூப்பிடுங்க, அவரை தேடுங்க, அவரை பிடிங்க. அவர் வல்லமை பெரியது, அருள் பெரியது, ஆசீர்வாதம் பெரியது, உன் நிலையை அவர் மாற்றுவார். நான் இவ்வளவு பண்ணிட்டனே, இதுக்கப்புறம் ஆண்டவர் நேர்மாறா, நான் இந்த இடத்துல இருக்கிறேனே. ஆண்டவர் தன்னை மறுதளித்தவரை மீண்டும் மன்னிப்பு கேட்கிற பொழுது அவரை திருச்சபையினுடைய தலைவராய் மாற்றினார். அவர் தான் முடிந்த பேதுரு. தன்னை விட்டு சென்ற சீடர்களை இயேசு தேடி வருகிறார். ஏன் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மீண்டுமாய் மீன் பிடிக்க சொல்லுகிறார்கள். மீண்டும் அவர் கடற்கரைக்கு வருகிறார். இந்த சீடர்களை தான் அவர் அழைக்கிற பொழுது கடற்கரைக்கு சென்று அழைத்தார். ஓடிட்டாங்க, அவர்கள் ஓடினார்கள். அந்த நிலையிலுமே ஆண்டவர் அவர்களை தேடி போனார். அவர் உன்னை தேடி வர மாட்டாரா? உன் நிலை மாறும் என்று உறுதி கொள். இந்த நிலைமை, இந்த நிலை மாறும். அதுதான் இன்றைக்கு செய்தி. நீங்க மிக அருமையான நற்செய்தி என்பங்களே. 100 தலைவர் செய்தி 7:1-10 உள்ள இறைவார்த்தை. இதுல காலத்தில் அங்கே 100 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருக்கிறார். 100 தலைவருடைய பணியால் வேலையால் இன்றைக்கே நம்ம கீழே வேலை செய்யறவங்கள நம்ம எப்படி பார்க்கிறோம், அந்த பார்வை மாறும். நமக்கு மேலே இருக்கிறவங்களை பார்க்கிற பார்வைகள் வேறு, கீழே இருக்கிறவங்களை பார்க்கிற பார்வை வேறு. ஆனா 100 தலைவர் பாருங்க, அவர் பணியாளர் ஒருவர் நோயிற்று சாகும் தருவாயில் இருக்கிறார், அவருக்காக இயேசுவிடம் செல்கிறார். இந்த பணியாளர்களை அனுப்புகிறார், இயேசு வர மாதிரி அழைக்கிறார். ஆனால் இயேசு வந்து கொண்டிருக்கிற பொழுது, ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம், மீண்டும் ஒரு பணியாளர் அனுப்புறார், ஐயா தொந்தரவு பண்ணுவதற்காக மன்னிச்சிருங்க அப்படின்னா, பரவாயில்ல ஐயா இவ்வளவு தூரம் வந்ததுக்கே நன்றி, நீங்க போங்க என்று அர்த்தம். அவர் சொல்றாரு பாருங்க, இறைவார்த்தை 7:1-10, ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம், நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஏனென்றால் அன்பர்களே, ஏனென்றால் அந்த காலத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே, யூதர்கள் புறவினத்தார்களை நாய்க்கு சமமாக பார்த்தார்கள். நாய், டாக். நான் என்ன நாயா இப்படி பேசுற அப்படின்னு நம்ம கேட்போம். யூதர்கள் புறவினத்தார்களே அப்படிதான் பார்த்தார்கள். இவர் ஒரு புறவினத்தார். யாருமே யூதர்கள் யாரெல்லாம் யூதர்கள் அல்லவோ அவர்கள் எல்லாம் புறவினத்தார்களாக கருதப்பட்டார்கள். எனவே இயேசு ஒரு யூதர். இவர் ஏன் என் வீட்டுக்கு வரணும், அதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ என் வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவர். ஆனால் ஆண்டவர் அவரை தகுதி உள்ளவராய் மாற்றினார், அந்த சிந்தனையை மாற்றினார், மனிதர்கள் சமம் என்று நிரூபித்தார், எல்லோரும் சமம் என்று நிரூபித்தார், எல்லோருக்கும் ஒரே ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், அவர் அவரை நான் அவர் அவராகவே ஏற்றுக்கொள்வேன், பாகுபாடுகளை ஒழித்தார். இயேசு அவர் வீட்டுக்கு போனார், இயேசு அவர் வீட்டுக்கு போனார், அவர் நிலையை மாற்றினார். உன் வீட்டுக்கு இயேசு வருவார். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும், ஜாதிகளின் அடிப்படையில் மனிதர்களை பிரித்து பார்க்க கூடாது.
ஊர்களின் அடிப்படையில் நான் இந்த ஊர், நான் அந்த ஊர் என்று மனிதர்களை பிரித்து பார்க்க கூடாது. மொழிகளின் அடிப்படையில் நான் இந்த மொழி பேசுறவன், நீ அந்த மொழி பேசுற, மனிதர்களை பிரித்து பார்க்க கூடாது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும். ஏன்னா பிறப்பில் கிறிஸ்துவம் சொல்லுகிறது, கத்தோலிக்கர்களே கிறிஸ்துவம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவம் சொல்லுகிறது, கடவுள் அவர் சாயலை மனிதர்கள் படைத்தார். எங்கிருந்து வந்து ஜாதி பாகுபாடு? எங்கிருந்து வந்தது ஜாதி பாகுபாடு? நீ ஜாதி பாகுபாடை பார்க்கிறாய் என்றால் நீ ஆண்டவருடைய அவர் எப்படி படைத்தாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம். இயேசு அதை உடைக்கிறார் செய்தார். தலைவர் சொல்றாரு, நான் யூதர் அல்ல, எனவே என் வீட்டில் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்ற, நீங்க வராதீங்க. இயேசுக்கு செல்லுகிறார். இந்த மகன் நல்லம் அடைகிறான், அவருடைய பணியால் நல்லம் அடைகிறான். பாருங்க, இன்றைய வார்த்தை இவ்வாறு முடிகிறது. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது அப்பணியால் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினார். 7:10 வார்த்தை லூக்கா செய்தி, நீங்க தடைகள் எல்லாம் உடைச்சு எழுதுங்க. அப்பா அந்த ஞானத்தை கொடுங்க கேளுங்க. அப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க கேளுங்க. மனிதர்களை மனிதர்களா பாக்குற இந்த வல்லமை கொடுங்க கேளுங்க. 2வது விஷயம், ஒரு பணியாளருக்காக ஒரு தலைவர் நிற்கிறார். மனசு பாருங்க, நிக்கணும். தேவை என்று வருகிற பொழுது அங்க நம்ம நிக்கணும். உதவி என்று வருகிற பொழுது அங்க நிக்கணும். நீங்க போடா, எனக்கு பேர் கடிக்க அங்க போற. அது வல்ல வாழ்க்கை, அது வல்ல கிறிஸ்துவம், அது வல்ல இயேசு, அது வல்ல இயேசுடைய சீடன் சீடத்தி. அது கிடையவே கிடையாது. தேவன் வரும்போது அங்க நிக்கணும். அதனாலதான் சொன்னார், ஒரு கண்ணத்தில் அறைந்தான் மறு கண்ணத்தை காத்து. உன்னை நேசிப்பது போல உன் அயலாளை நேசி. உனக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனி பிறருக்கு செய். லவ் அதர்ஸ், மற்றவர்களை நேசி. இதெல்லாம் செய்தி நம்ம இந்த இன்றைக்கு செய்தியில லூசு தலைவருடைய மனசை ஆண்டவர் பார்த்தார். அவர் நிலை, அவர் யூதரா அவர் யூதர் அல்லாதவரா, இயேசு பார்க்கல. உன் நிலையை ஆண்டவர் மாற்றுவார். சுமி நன்றி ஆண்டவரே, வல்லவரே நல்லவரே நன்றி. வறுமையில் என்ற நிலையில் இருப்பவர்கள், கவலைகள் என்ற நிலையில் இருப்பவர்கள், பிரச்சனைகள் என்ற நிலையில் இருப்பவர்கள், ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். இதற்கு உதவி யாருக்கெல்லாம் தேவையோ, அன்றுவரை யாரு எல்லாம் உன்னை அழைக்கிறார்களோ, அன்றுவரை எல்லாரிடம் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை தரும்படியாக சொல்லிருக்கிறேன். இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய கவலைகள் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா நன்றி, இந்த ஆராதனைக்கு நன்றி, இந்த வல்லமைக்கு நன்றி, இந்த அருளுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க அப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க ராஜா, ஒவ்வொரு வல்லமையை ஒரு அருளை ஆசீர்வாதத்தை காண செய்க. இதோ இயேசு நிலைய மாத்துகிறார். அவர் பெயரில் சொல்ற ஆண்டவரை, ஆண்டவரை ஆவலோடு தேடுங்க. அவர் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதத்தை வருகிறார். வல்லமையான இறைவன் உங்களை மாற்ற, உங்களை தந்தை மகன் தூய அவியார் நிறைவாக சொல்லிப்பாராக. இவர்களே யாருக்கு இந்த ஆராதனை பயன்படும் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உற்சவங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையில் சொல்லி ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த ஆராதனையில் உங்கள் பெயர்களை